இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கேசஸ்ல வர பேஷன்ஸ் எப்பவுமே மக்களோட மக்களா கலந்துதான் இருப்பாங்க. இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி கெத்தா ரக்கடா ரவுடி மாதிரி இருப்பாங்க. பட் இவங்க பிஹேவியர் டோட்டலி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஒரே பேர், ஹி இஸ் அ பக்கா 90'ஸ் கிட். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காமா? போய் போய் இவனை போய் லவ் பண்றன்னு வந்து நிக்கிறியம்மா? ஏங்க எனக்கு லவ் எல்லாம் பண்ண தெரியாதுங்க, அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும், பெரிய பெரிய வேலையில இருக்கணும். யார் சொன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி வீட்டுல பெட்டியா இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோவமா அவனை பிரேக்அப் பண்ணலான்னு போனா கூட இந்த மாதிரி இன்னசென்ட்டா ஏதாச்சும் பண்ணி அப்படியே என் கோவத்தை மாத்திடுறான். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நாங்களும் எல்லாரும் மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். குழந்தை பிறந்தோடனே அவன் மாறிடுவான்னு நினைச்சான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனோட குழந்தைத்தனம் இன்னும் அதிகமாச்சு. இதுக்குதான் சொன்னேன், கல்யாணமே பண்ணிக்காதன்னு.